ஸ்ரீலங்காவில் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு வந்த மாகந்துரை மதுஸ் உள்ளிட்ட 39 பேர் துபாயில் வைத்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தனர். விருந்துபசாரம் நடைபெற்ற ஹோட்டலில் வைத்து 25 பேரும் ஹோட்டலுக்கு வெளியில் வைத்து 14 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சந்தேக நபர்கள் துபாயில் உள்ள சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது மாகந்துர மது ஸ்ரீலங்கா பாடகர் அமர் பெலேரா மற்றும் நடிகர் ராயன் உள்ளிட்ட 31 பேரை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு துபாய் நீதிமன்றம் அந்நாட்டு போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அல் ரக்பா போலீசார் விடுத்த கோரிக்கையை ஆராய்ந்த நீதிமன்றம் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தப்படாமே உறுதியாகிய நிலையில் பாடகர் அமல் பெரேராவின் மகனான நதிமால் பெரேரா மற்றும் மாகந்துர மதுசின் காதலி உள்ளிட்ட 8 பேர் அந்நாட்டு போலீசாரால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பதலங்கலம் மற்றும் தங்கல்ல பகுதியில் வைத்து மாகந்துர மதுஷின் மேலும் இரு உதவியாளர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர். இந்த நபர்களிடமிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் அதற்கான தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் துபாயில் கைது செய்யப்பட்ட மாகந்துரை மதிஸ் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு ஒத்துழைத்தார் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட சிவா என்பவரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொச்சிக்கடை பிரதேசத்திலுள்ள சிவாவுக்கு சொந்தமான வீடொன்றை நேற்றிரவு சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தியதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கூறியுள்ளனர். முன்னதாக துபாயில் கைதான ஜங்கா எனப்படும் அனுஷ்க கவிஷாலின் மாத்தரை கந்தரை பகுதியிலுள்ள வீட்டிலிருந்து இராணுவ சீருடையும் துப்பாக்கி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து 18 இராணுவ சீருடைகளும் T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 23 தோட்டாக்களும் மீட்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் யங்காவின் 82 வயதான தாத்தா கைது செய்யப்பட்டார். இதேவேளை யங்காவிற்கு குறித்த இராணுவ சீருடைகளை வழங்குவதற்காக உதவி புரிந்த குற்றச்சாட்டில் இராணுவ அதிகாரியொருவர் அனுராதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மாகந்துரை மதிஷின் துபாயில் உள்ள மனைவி திலானி நிஷாயா திலகரட்னவிற்கு சொந்தமான கார் ஒன்றும் பாதுகே பெதேகெதர பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 2 பேரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட மிரிச பகுதியிலுள்ள விருந்தக உரிமையாளரான சன்சைன் சுத்தாவின் விருந்தகத்தில் இருந்து நடிகர் ரயன் வான் ருயன் பயன்படுத்திய காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விருந்தகத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காணொலிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.